ஹாப்பி. நான் உங்களை எல்லாம் சமைக்க போகிறேன், உங்கள் அறையில் விளையாடுங்கள். ஆமாம், உங்கள் சகோதரியை கவனியுங்கள். சரி அம்மா. ஓ இல்ல, மன்னிக்கவும் சகோதரா. ஏன் மன்னிக்கவும்? அண்ணா, இது மிகவும் அழகாக தெரியவில்லையா? ஆமாம், வரைவோம். ஓ இல்லை, அம்மா வருகிறாள். அவள் பார்க்கும் முன் இதை மறைக்க வேண்டும். என்ன செய்கிறாய்? சந்தோஷம். அது அது அம்மா, நீங்கள் சொன்னபடி நான் சிரிப்புடன் விளையாடுகிறேன். நல்லது, கடவுளுக்கு நன்றி அண்ணா. ஆனால் எனக்கு தோன்றுகிறது, அம்மா சுவரை பார்த்து விட்டார். அப்பா வந்த பிறகு இருவரும் சேர்ந்து நம்மை தண்டிப்பார்கள். நீ பாரு, நாம் என்ன செய்ய வேண்டும்? மறைவோம். அம்மா அப்பாவின் கோபம் அடங்கிய பிறகுதான் வெளியே வருவோம். சரி, இந்த சுவர் ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கலாமா? அது அங்கே மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் சொல்வது சரிதான். அப்பா சுவரில் இருந்து ஓவியத்தை அகற்றினால் நாங்கள் வெளிப்படுவோம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஏதாவது முறையில் நிறுத்த வேண்டும். அப்பா காத்திருங்கள், இந்த ஓவியத்தை அங்கிருந்து அகற்றாதீர்கள். தயவு செய்து, இது எனது பிடித்த ஓவியம். நல்லது, ஆனால் இதை முன்பு எனக்கு சொல்லவில்லை. ஆமாம், அது அது இன்று முதல் இது எனது பிடித்த ஓவியம். அதை அகற்றாதீர்கள் தயவு செய்து. சரி, இந்த ஓவியம் வாழும் அறையில் அழகாக தெரியவில்லை என்றால் அதை உங்கள் அறையில திரும்ப வைப்பேன். இந்த சுவர் ஓவியம் இதை விட சிறந்தது. ஆனால் இதை யார் செய்தது? நாங்கள் செய்தோம். நீங்கள் செய்தீர்களா? நம்ப முடியவில்லை. அப்பொழுது நாங்கள் மீண்டும் செய்து உங்களுக்கு காட்டுவோம் அம்மா. கண்டிப்பாக, ஏன் இல்லை? இன்று முதல் இந்த சுவர் உங்களுடையது. எத்தனை ஓவியங்களும் வரையுங்கள், ஆனால் இந்த சுவரில் மட்டுமே, வேறு சுவரில் அல்ல. சரி அப்பா, நன்றி. அப்படியானால் சுவர் ஓவியம் தொடங்கலாமா?